சித்தரிக்கப்பட்டவை அல்ல. அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. எனக்கு 12 வருஷமா சார் தோல் தான் பிரச்சனை. எங்கே போ 100 ஹாஸ்பிட்டல் மேலே பார்த்துக்கு போகுது. 12 வருஷம் ஒரு நாளும் நான் அளவு நாளே கிடையாது. நிம்மதியாக தூங்கி ஒரு 12 வருஷமா எனக்கு இருக்குன்னு பிடிக்க போயிடுச்சு சார் ஆசை. எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பிளாக்காக ஸ்ட்ரக் போட்டு வந்துருப்பேன். இப்போ வந்து க்யூர் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. வெயிட் கெயின் ஏறிட்டுருந்த ஒரு மாதிரி ஏதோ மந்தமாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்க, தலைவலியும் வரதில்லை. முன்னெல்லாம் தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடவுள் கண்டிச்சுள்ள இந்துமதி. நான் ஏமரத்துலேருந்து வரேன். இது 2 வருஷமாக எனக்கு இருக்குது. மற்ற டாக்டர் பார்த்து சரியாகல. இதெல்லாம் உடம்பு பூரா இதே பரவி இருக்குது. சில வைத்தியங்கள் பார்த்தா சரி ஆகவும் இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு தான் சாரை பார்க்க வந்திருக்கோம். எனக்கு
கை ஃபுல்லாக சொரியாசிஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ சரியாயிடுச்சு. இப்போ உடம்புல எதுவுமே இல்லை. சாருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த பிள்ளைக்கு கைகள்லாம் வெள்ளை வெள்ளையாக சொரியாசிஸ் மாதிரி மாறி இருந்தது. சார் வந்து பார்த்தோம், இந்த மாதிரி இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. 3 மாதத்தில் சரியாயிரும், நீங்கள் எந்த ஒரு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு கைகளில் இருந்த அந்த வெள்ளை வெள்ளை தழும்பாக இருந்தது அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. சாருக்கு ரொம்ப நன்றிங்க. பேர் சத்யா. பெரிய பையன் பிறந்ததுல ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கான். கை கால் நிக்கல. எவ்வளோ இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம், ஸ்கின் ப்ராப்ளம் போகவே இல்லை. இங்கே போனால் சரியாகும் சொன்னாங்க. தம்பி வந்தோம், உங்களையும் பார்த்தோம். ரொம்ப நன்றி சார். உங்களை நான் தெய்வமாக தான் பார்க்குறேன் சார். என் கடவுளே நீங்கள் தான். என் குழந்தைக்குமா இருக்கணும் ஃபஸ்ட் கடவுள் நீங்கள் தான் எங்களுக்கு சார். என் பேர் வெங்கடேசன். எனக்கு வந்து 7 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. குளிர்காலத்தில் மட்டும் ஒரு 10 நாள் 5 நாள் இந்த மாதிரி தோல் நிறைய உரியும். 3 வருஷம் தோல் நிறைய உரியும். மருந்து சாப்பிட்டு இருந்தேன், இதுதான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக உரியதுனால கை கால் மூட்டை உரியதுனால நடக்க முடியாமல் போகுது. ஒன்றும் சிரமப்பட்டு நடக்கிறேன். அதனால தான் இப்போ சார்ட் வந்துடுறேன். இப்போ இப்போ ட்ரீட்மெண்ட் 1 மாதமாக ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிறேன், குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ வந்து தோல் கொட்டுறது குறைஞ்சிருக்குது. கொஞ்சம் நடக்க முடியுது, இப்போ நடக்க முடியுது, இப்போ நடக்க முடியுது. டாக்டர் சாருக்கு நன்றி. சாரை பார்க்க வந்தேன். முடுக்குவாத மாதிரி எனக்கு கை கால் கூட நீட்ட முடியல, கொல்ல முடியல. எந்த ஊர் நீங்க? சாரு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னுக்கிறாங்க. நான் எங்கெங்கே போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே சரியாகல. எனக்கு சோரியாசிஸ் மாதிரி அலர்ஜி மாதிரி வந்திருக்கு. இது எனக்கு ஒரு இப்போ 3-4 வருஷமாக இருக்குது. பார்த்துருப்பீங்க, எனக்கு இப்போ அந்த காலெல்லாம் எதுவும் கிடையாது. நிஜமானே நான் இங்கே வரணுனாலே கடவுளோட அருள் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இங்கே வர முடியும். சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்தேன். இப்போ ஈரோடு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன், எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. நான்
ஒரு குனிஞ்சு பெருக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் சார் செஞ்சேன். எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருந்தது, மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம், என்னால் நடக்கக்கூட முடியாது, ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். கடவுளோட அருளும் உங்களோட அருளும் இருந்ததுனால தான் என் பிள்ளைங்களுக்கு நான் இப்போ அம்மாவாக நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோவில் வந்து இப்போ என்னை சீரியலுக்கு நடிக்கிறதுக்கோசம் என்னை கேட்டிருந்தாங்க. அது போகலான்ட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்கேங்க சார். என் பையன் இருக்காங்க சார், ஸ்டீனாத். நான் சொன்னேங்களே சார், போன வாட்டி உப்பு கூட போட்டு சாப்பிட்டதுக்கு, மா விடுமா, அங்கிள் நவி பாலாஜி அங்கிள் இருக்கிறாருமா, அவர் பார்த்து பாருமான்றான். ஸ்ரீநாத் என் பேர். அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப என் பிள்ளைங்க ரொம்ப அழுதுதுங்க. இப்போ நான் சாரோட அருளால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் என் பிள்ளைங்களுக்கு நான் படிப்புலேருந்து எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் தான் சார் பார்க்குறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் ஒரு ஆள் பார்க்கணும். என்னால் முடியாதா, என் பிள்ளைங்கள நான் படிக்க வைக்க முடியாது போகுதுன்னு நினச்சேங்க சார். இப்போ இந்த 4th ஸ்டாண்டர்ட் போகிறான், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான். வந்து வருகிறேன். இந்த தோல் சம்பந்தப்பட்டது கையில் கழுத்தில் தலையில் பூரா அப்படி அரிப்பாக இருக்குது. அரைச்ச உடனே அப்படியே முணு 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 முணுது. ரெண்டாவது வந்து கையில் சொரிஞ்சோம்னா ரத்தமாக வருது. இது 1.5 வருஷம் இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரி ஒரு 3 மாதம் பார்த்தேன், அங்கே ஒரு 3 மாதம் பார்த்தேன், ஒன்றும் சரியில்லை. கடைசியில் 5-8 தான் வந்தேன். பூர்ண குணம் ஆகிடுச்சு, கழுத்து வலியெல்லாம் போயிடுச்சு. நவீன் பாலாஜி சார் வந்து அவர் கை பட்ட உடனே எல்லா வலியும் பறந்துருச்சு. 6 மாதம் சொன்னாங்க, எனக்கு 2.5 மாதத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் கை ராசி அப்படி. நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட வாங்க, அல்லாஹ்வுடைய அருள் பெறுங்க, அவருடைய புகழ் ஓம்புங்க, இந்தியாவுக்கே புகழ் ஓம்புகணும். இறைவனுக்கு துஆ கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. சரிதா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இருக்கு. எங்க எங்கயோ பார்த்து எங்கேயுமே முடியாத.
சரியா கவலைப்பட வேணாம் போ. சரியா என்ன பார்த்தியே வரல சொல்றதுக்கு நம்பர் கடவுள். ஏழு வருஷமா எனக்கு இருக்கு, எங்கெங்க பார்த்துருப்பீங்க, எங்க சரியாவது இங்க வந்துட்டீங்கல்ல இங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவரால்தான் எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். இப்ப நல்லா இருக்கிறேன், எல்லாமே என்ன பார்த்து கேட்கறாங்க, எந்த அந்த தழும்பு கூட காணுமே உங்களுக்கு. சார் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், எனக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நீ ஒன்னே கவலைப்படாத, நீ சரியாயிடுவே அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு, நல்லா இருக்கிறேன், சாருக்கு நன்றி. Ha ha ha.